Hi friends, welcome to Taka Teaching Max. Exercise 7.6 paarna. First question, find the absolute extrema of the following function on the given closed interval. So closed interval kula iruka absolute extrema find pannanum. Extrema abina both maximum minimum idu rendu sendra da extrema abin solluvanga. So appo namba absolute maximum absolute minimum idu rendu find pananum. First subdivision paarenga, f of x equal to x square minus 12x plus 10 closed interval 1,2 kuduthirukanga. First namba enna pananum f dash of x find பண்ணனும் so f dash of x na one time differentiate பண்ணனும் x power n na differentiate பண்ணும்போது n x power n minus 1 னு வரும் இங்க n க்கு பதிலா 2 னு இருக்கு அப்ப x square னா 2x power 2 minus 1 னு வரும் so 2x power 2 minus 1 1 தான் minus 12x differentiate பண்ணினா 12 constant differentiate பண்ணினா 0 next step என்ன பண்ணுவோம் f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்ணுவோம் ओके वा सो अब f dash of x equal to 0 னு போட்டுக்கலாம் சோ அப்ப f dash of x equal to 0 அப்படினா f dash of x ோட வேல்யூ என்னது 2x minus 12 சோ 2x minus 12 வந்து equal to 0 x ோட வேல்யூ தான் நமக்கு தேவை 12 அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்ப 2x equal to minus 12 equal to அந்த சைடு பேசினா plus 12 ஓகே வா அப்ப x equal to 12 2 equal to அந்த சைடு பேசி அப்படினா டிவைட் பைல வந்துரும் 1 2 is to 6 2 is 12 அப்ப x equal to என்னது 6 இப்போ இந்த x equal to 6 இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2 ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் குள்ள இருக்கா அப்படினு செக் பண்ணுங்க 1,2 ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் 6 ன்றது இதுக்கு அப்புறம் தான் 6 வரும் 2 3 4 5 6 அதுக்கு அப்புறம் தான் வரும் அப்போ x equal to 6 does not belongs to க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,2 சோ அப்ப இது இல்ல அப்படினா இத விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஏவையும் பியையும் f of x ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேவா சோ இதெல்லாம் நான் கான்செப்ட் வீடியோல சொல்லிருப்பேன் ஞாபகம் இருக்கான் பாருங்க சோ இப்போ f of a னா a க்கு பதிலா என்ன இருக்கு 1 னு இருக்கு சோ அப்ப f of 1 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா f of 1 னு போடிங்க அப்படினா x க்கு பதிலா 1 ஸ்கொயர் minus 12 into 1 plus 10 னு வரும் 1 ஸ்கொயர் 1 தான் minus 12 plus 10 minus 12 plus 10 minus 2 minus 2 plus 1 வந்து minus 1 அப்ப f of 1 உடைய வேல்யூ minus 1 அடுத்து f of 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க 2 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா 2 ஸ்கொயர் minus 12 into x க்கு பதிலா 2 plus 10 2 ஸ்கொயர் 4 minus 12 2 சா 24 plus 10 minus 14 minus 10 வரும் இதுல மேக்ஸிமம் எது மினிமம் எது பாருங்க minus 1 தான் மேக்ஸிமம் minus 10 வந்து மினிமம் therefore absolute மேக்ஸிமம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா minus 1 at x equal to 1 x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது minus 1 நமக்கு கிடைக்குது அதே மாதிரியே absolute மினிமம் என்னன்னு பாருங்க absolute minimum absolute minimum என்னன்னு பாத்தீங்கன்னா minus 10 எப்போ minus 10 கிடைக்குது x உடைய வேல்யூ 2 ஆ இருக்கும்போது minus 10 கிடைக்குது so at x equal to 2 இதே மாதிரியே தான் நம்ம எல்லா சம்முமே போட போறோம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க f of x equal to 3x power 4 minus 4x cube closed interval minus 1,2 னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் f dash of x ஃபைண்ட் பண்ணுவோம் சோ 3 x power 4 அப்படினா 4x power 4 minus 1 னு வரும் சோ 4 x power 4 minus 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 3 minus 4 இருக்கு இது எப்படி எழுதலாம் அப்படினா 3 x power 3 minus 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சோ ஃபார்முலா வந்து n x power n minus 1 இதான் ஃபார்முலா so 3 4s are 12 x cube minus 3 4s are 12 x square next step என்ன பண்ணுவோம் f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்ணுவோம் f dash of x வேல்யூ என்னது 12 x cube minus 12 x square equal to 0 so இதுல காமனா வெல்ல என்ன எடுக்கலாம் 12 x square காமனா வெல்ல எடுக்கலாம் அப்ப இங்க ஒரு x இருக்கும் minus இங்க 1 இருக்கும் equal to 0 12 x square தனியா 0 க்கு ஈக்குவல் பண்ணுங்க அதே மாதிரி x minus 1 தனியா 0 க்கு ஈக்குவல் பண்ணுங்க அப்ப இங்க என்ன வரும் x equal to 0 னு வந்துரும் ஓகேவா 12 இந்த சைடு பேசினா x square equal to 0 x square equal to 0 னா x equal to 0 இங்க என்ன வரும் x equal to minus 1 அந்த சைடு பேசி அப்படினா plus 1 இப்போ x க்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு
இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த லிமிட்ல அது இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். மைனஸ் ஒன் டு டூன்ற க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஜீரோன்றது இங்க வரும், ஒன்ன்றது இங்க வரும். ஸோ இந்த க்ளோஸ் இன்டர்வல்குள்ளார இது ரெண்டுமே இருக்கு. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ இந்த நாலுல எது மேக்சிமம் எது மினிமம் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு த்ரீ இன்டூ ஜீரோ ஜீரோ தான், மைனஸ் ஃபோர் இன்டூ ஜீரோ ஜீரோ. ஸோ அப்போ ஃபுல் வேல்யூவும் ஜீரோ ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ ஒன் பவர் ஃபோர்னு வரும், மைனஸ் ஃபோர் இன்டூ ஒன் கியூப். ஸோ த்ரீ மைனஸ் ஃபோர்னு வரும். சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்னு. அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 3 into minus 1 the whole power 4, minus 4 into minus 1 the whole cube. So, இது even number powerல இருக்கனால 3 மட்டுதான் வரும். R number இருக்கனால minus 1 வரும். அப்போ 3 minus into minus plus 4. 3 plus 4 என்னது 7. So, இது புரியுதுல minus 1 4 times multiply பண்ணிங்க அப்படின்னா plus 1 ஆயிடும். minus 1 3 times multiply பண்ணிங்க அப்படின்னா minus 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் 3 பிளஸ் 4 7 எழுதிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 3 இன்டூ 2 பவர் 4 மைனஸ் 4 இன்டூ 2 கியூப். 3 இன்டூ 2 பவர் 4னா 2 2 சா 4, 4 2 சா 8, 8 2 சா 16, மைனஸ் 4 இன்டூ 2 2 சா 4, 4 2 சா 8. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 3 சா 18, 8 பேலன்ஸ் 1, 3 4, 8 4 சா 32. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 8ல 2 பேச்சுனா 6, 4ல 3 பேச்சுனா 1. அப்போ எஃப் ஆஃப் 2 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம்னு பாருங்க. இங்கே 0னு வந்திருக்கு, மைனஸ் 1, 7, 16. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எது, மினிமம் வேல்யூ எது அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்சல்யூட் மேக்ஸிமம் தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் எது மேக்ஸிமம், 16 தான் மேக்ஸிமம். எந்த இடத்துல? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸோடைய வேல்யூ 2 இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து 16. அதே மாதிரி அப்சல்யூட் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும். அப்சல்யூட் மினிமம் என்னன்னு பாருங்க, மைனஸ் 1. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸோடைய வேல்யூ 1 இருக்கும்போது அப்சல்யூட் மினிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 1. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? ரொம்பவே ஈஸி தான். கான்செப்ட் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்திருக்கும். சம் போடும்போது கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 6 இருக்கு. ஸோ 6 அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 4/3 இருக்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 4/3 எக்ஸ் பவர் 4/3 மைனஸ் 1 வரும். ஸோ நான் 4/3 அப்படியே போட்டுக்கிட்டேன். எக்ஸையும் அப்படியே போட்டுக்கிறேன். 4/3 மைனஸ் 1 இருக்கு. இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 4 மைனஸ் 3 ஒன்ஸ் என்னது 3, டிவைட் பை கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 4 மைனஸ் 3 டிவைட் பை 3. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணுறது புரியுதா? 3 இன்டு 1 3. ஸோ 4 மைனஸ் 3 டிவைட் பை கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1/3. இந்த மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். அடுத்தது மைனஸ் இருக்கு, மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 3 இருக்கு, 3யையும் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் பவர் 1/3 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/3 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். இதை சப்ராக்ட் பண்ணல, அப்படியே தான் நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1/3 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1 இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க. கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 1 டைம், இது 2 டைமு. 2 4 சா 8 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 3 இங்கே கேன்சல் ஆகிட்டு வெறும்னே எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1 மட்டும் வரும். ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 8 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3 இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் 1 பிரிச்சுக்கலாம். பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அகெயின் என்ன பண்ணலாம், பவர் இந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே சப்ராக்ட்னு இருக்கனால சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். சரிங்களா? பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பவரை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். மல்டிப்ளைல தான் எழுதணும், அடிஷனும் சப்ராக்ஷன்லையும் இந்த மாதிரி எழுத முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் இன்டூ அப்படின்ற அந்த சைன் போட்டிருக்கேன். இப்போ இதுலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம், எக்ஸ் பவர் 1/3 காமனாக வெளில எடுக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன இருக்கும், ரிமைனிங் 8 இருக்கும். இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுங்க. அப்போ 8 மைனஸ் 1/x கிடைக்கும்.
சரிங்களா இப்போ என்ன பண்ணனும் நம்ம f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்ணனும் இங்க f dash of x க்கு பதிலா நம்ம எடுக்க என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க x பவர் 1 by 3 into 8 minus 1 by x னு கிடைச்சிருக்கு இத ஈக்குவல் டு 0 அப்படினு போடுங்க அப்ப x பவர் 1 by 3 தனியா ஈக்குவல் டு 0 8 minus 1 by x தனியா ஈக்குவல் டு 0 சோ அப்ப x பவர் 1 by 3 ஈக்குவல் டு 0 னா x ஈக்குவல் டு 0 அடுத்து என்ன இருக்கு 8 minus 1 by x னு இருக்கா minus 1 by x அந்த சைடு கொண்டு போயிடுங்க அப்ப plus 1 by x னு வந்துரும் x உடைய வேல்யூ தான் நமக்கு தேவை சோ அப்ப x இங்க கொண்டு போயிடுங்க 8 டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துருங்க பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்றோம் சோ x இங்க வந்துருச்சு 8 இங்க போயிடுச்சு அப்ப x உடைய வேல்யூ என்ன நீங்க 1 by 8 இங்க நமக்கு க்ளோஸ் இன்டர்வல் என்ன கொடுத்திருக்காங்க minus 1 to plus 1 னு கொடுத்திருக்காங்க சோ இந்த லிமிட் கிளியர் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க 0 இங்க இருக்கும் 1 by 8 ன்றது சம் பாயிண்ட் வேல்யூ பாயிண்ட் வேல்யூவும் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கும் சரிங்களா சோ அப்ப a உடைய வேல்யூ இது b c d சோ இந்த நாலத்தையும் கொண்டு போய் f of x ல சப்ஸ்டிட் பண்ணனும் சப்ஸ்டிட் பண்ணும்போது மேக்ஸிமம் எது மினிமம் எது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணிரலாம் சோ f of x ல கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க f of சோ -1 இருந்துச்சுனா -1 கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க அப்ப என்ன வரும் 6 x க்கு பதிலா -1 the whole power 4 by 3 -3 into x க்கு பதிலா minus 1 the whole power 1 by 3 6 இந்த minus 1 the whole power 4 by 3 எப்படி எழுதிக்கலாம் அப்படினா the minus 1 the whole cube whole power 4 by 3 னு எழுதிக்கலாம் ஓகேவா சோ minus 1 நீங்க அகைன் கியூப் மூணு டைம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அப்பயும் minus 1 னு தான் கிடைக்கும் சோ இந்த minus 1 ஐ எப்படி எழுதிக்கிறோம் அப்படினா minus 1 the whole cube னு எழுதிக்கிறோம் இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கிறோம் சரியா சோ அப்ப இந்த minus 1 நான் எப்படி எழுதிக்கிறோம் அப்படினா minus 1 the whole cube னு மாத்தி எழுதிக்கிறேன் the whole power 4 by 3 அப்படியே இருக்கும் அது அப்படி மாத்தி எழுதிக்கிறோம் நம்ம கன்வீனியன்ட்காக minus 3 minus 1 எப்படி எழுதிக்கலாம் minus 1 the whole cube னு எழுதிக்கலாம் சோ இங்க இருக்க 3 ஐயும் இங்க இருக்க 3 ஐயும் கேன்சல் பண்ணதுக்காக தான் நம்ம அப்படி எழுதுறோம் சோ அப்ப இந்த 3 கேன்சல் ஆகிடும் அப்ப என்ன வரும் 6 minus 1 இங்க 4 மட்டும் இருக்கு minus 3 into minus 1 இங்க 1 மட்டும் இருக்கு 6 minus 1 4 டைம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா plus 1 ஆயிடும் minus 3 minus 1 பவர் 1 னா minus 1 தான் 6 1 ஆ 6 minus into minus plus 3 6 plus 3 என்னது 9 அப்ப f of minus 1 உடைய வேல்யூ 9 அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னு பாருங்க அடுத்தது f of 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க f of 1 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா 6 1 பவர் 4 by 3 னு வரும் minus 3 1 பவர் 1 by 3 னு வரும் சோ 1 க்கு என்ன பவர் போட்டாலும் அகைன் 1 தான் சோ அப்ப 6 into 1 6 அதே மாதிரி 1 க்கு எந்த பவர் போட்டாலும் 1 தான் அப்ப 3 into 1 3 6 minus 3 என்னது 3 அப்ப f of 1 னுடைய வேல்யூ 3 நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் x equal to 0 x equal to 1 by 8 னு ஃபைண்ட் பண்ணோம் சோ அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்ப f of 0 equal to 6 into 0 0 minus 3 into 0 0 அப்ப 0 தான் நமக்கு கிடைக்கும் அடுத்தது x equal to 1 by 8 னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா f of 1 by 8 னு வரும் 6 x க்கு பதிலா 1 by 8 6 x க்கு பதிலா 1 by 8 the whole power 4 by 3 minus இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 3 x க்கு பதிலா 1 by 8 3 1 by 8 the whole power 1 by 3 சோ இப்போ இந்த minus 1 minus 1 the whole power 3 மாத்தி எழுதணும்ல அதே மாதிரியே இங்க 1 by 8 1 by 2 the whole cube னு எழுத போறோம் சோ 1 by 8 1 by 2 the whole cube னு எழுத போறோம் அகைன் கியூப் பண்ணீங்க அப்படினா 2 2 சா 4 4 2 சா 8 உங்களுக்கு கிடைச்சிரும் சோ அப்ப இந்த 8 எப்படி மாத்தி எழுதிக்லாம் 1 by 2 the whole cube the whole power 4 by 3 னு எழுதிக்லாம் அதே மாதிரி இங்க 3 1 by 8 1 by 2 the whole cube the whole power 1 by 3 னு எழுதிக்லாம் சோ இங்க எப்படி கேன்சல் பண்ணோம் 3 3 அதே மாதிரியே இங்க 3 3 ஐ கேன்சல் பண்றதுக்காக இப்படி எழுதி இருக்கோம் ஓகேவா அப்ப 6 1 by 2 the whole power 4 மட்டும் இங்க இருக்கும் minus 3 1 by 2 the whole power 1 அங்க இருக்கும் 6 into 1 by 2 the whole power 4 னா 2 2 சா 4 4 2 சா 8 8 2 சா 16 அப்ப 1 by 16 minus 3 into 1 by 2 சோ இது வந்து 3 2 சா 6 8 2 சா 16 3 by 8 minus 3 by 2 னு வரும் இதுக்கு LCM எடுத்துக்கோங்க 8 2 2 டேபிள்ல 4 2 சா 8 1 2 is 2 அகைன் 2 டேபிள்ல 2 1 2 டேபிள்ல 1 1 2 2 சா 4 4 2 சா 8 8 தான் LCM அப்படி இல்ல அப்படினா
இது ரெண்டும் ஒரே டேபிள்லயே வருதான்னு பாருங்க. ஒரே டேபிள்லயே வந்துச்சு அப்படின்னா எது பெரிய நம்பரோ அதுதான் எல்சிஎம். சோ அப்ப 8 தான் எல்சிஎம். சோ இங்க ஏற்கனவே டினாமினேட்டர்ல 8 இருக்கனால 3 அப்படியே எழுதிக்கோங்க. இங்க டினாமினேட்டர்ல 8 இல்ல. சோ அப்ப ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணனும். 4 மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர்ல 8 வந்துரும். சோ அப்ப கீழ இருக்க 8 நான் போட்டுக்கிட்டேன். மேல என்ன பண்ணனும்? அதே மாதிரி 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 12 னு வரும். மைனஸ் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 9/8 னு வரும். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா f of 1/8 உடைய வேல்யூ. சரிங்களா? இப்ப பாருங்க மேக்ஸிமம் எது மினிமம் எதுன்ட்டு. f of -1 க்கு 9 னு வந்திருக்கு. f of +1 க்கு 3 னு வந்திருக்கு. f of 0 க்கு 0 னு வந்திருக்கு. f of 1/8 க்கு -9/8 னு வந்திருக்கு. இப்ப இதுல எது மேக்ஸிமம்? 9 தான் மேக்ஸிமம். ஓகேவா? மினிமம் எது? -9/8 தான் மினிமம். சோ அப்ப எழுதி எழுதிக்கலாம். therefore absolute maximum is 9 at x equal to -1. x ஓட வேல்யூ -1 ஆ இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9. அதே மாதிரியே அப்சல்யூட் மினிமம் இஸ் -9/8 at x equal to 1/8. ஓகேவா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. f of x equal to 2 cos x plus sin 2x னு கொடுத்திருக்காங்க. க்ளோஸ் இன்டர்வல் 0, π/2. π/2 அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f dash of x ஃபைன் பண்ணணும். 2 அப்படியே வச்சுக்கோங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் sin x, இது ஃபார்முலா. பிளஸ் sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா cos 2x வரும். அகெயின் இந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2. செயின் ரூல் படி கண்டினியூஸா அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இங்க என்ன இருக்கு? -2 sin x பிளஸ் 2 cos 2x இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? f dash of x 0 ஈக்குவல் பண்ணணும். இங்க f dash of x க்கு பதிலாக என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்? -2 sin x பிளஸ் 2 cos 2x ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதை 0 ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 2 காமனா இருக்கு. ஸோ 2 காமனா வெளில எடுத்தீங்கன்னா மைனஸ் sin x பிளஸ் cos 2x கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 0/2 0 ஆயிடும். மைனஸ் sin x பிளஸ் காஸ் 2x எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1-2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சம் ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வரும். ஸோ அதெல்லாம் நான் போட்டு காமிக்கல, டேரெக்டாக இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1-2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க பிளஸ் 1 -2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. மைனஸால் இந்த மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ்ன்னு வரும். பிளஸ் 1 -1 ஆகிடும். மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0. சைனுக்கு பதிலாக ஒய்யின் போட்டுக்கோங்களேன். சைன் எக்ஸுக்கு பதிலாக ஒய்யின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக ஒய் -1 ஈக்குவல் டு 0. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. வேற எந்த நம்பராக இருந்தாலும் இந்த 2 இல்லை லாஸ்ட்டில் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 சைனோட சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். -1 இருக்குது. ஸோ 2 -1 -2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -2 வரணும். ஆட் பண்ணும்போது என்ன வரணும்னு பாருங்கள். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 +1. ஸோ ஆட் பண்ணும்போது +1 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது -2 வரணும். ஓகேவா? அது தகுந்த மாதிரி இங்கே ரெண்டு நம்பர் நம்ம போடணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பாருங்க. 1, 2, 2. ஓகேவா? ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும் நம்மளுக்கு? -2 வரணும். ஸோ அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 2 -1 என்னது? 1. 2 -1 என்னது? -2. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ இங்கே நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்டே சொன்னேன் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. வேற ஏதாவது நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரியே அந்த நம்பரை இங்கே டிவைடும் பண்ணணும். ஓகேவா? இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். இங்கே என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. ஒய்ன்ற வேரியபிள் இருக்கு. ஸோ அப்போ 2 கீழே என்ன நம்பர் இருக்கோ அங்கேருந்து தான் வரணும். 2y -1. இங்கே 1 இருக்கு. ஸோ 1 × y y தான். ஸோ y +1
equal to 0. So, இப்படியும் போடலாம் இது, factorize method, இது வந்து ரும்பு easyான method, இப்படியும் போடலாம் அப்படி இல்லை அப்படினா, common வில்லலாம் இடுப்பாங்கள் அந்த process நீங்கள் use பண்ணலாம் அங்கு நான் sideல போட்டு காண்டுக்கும் பாருங்க So, another method நான் உங்களுக்கு சொல்லித்தரா, இங்கு எப்படி இருக்கும் பாருங்க 2y square இருக்கு, அடுத்தது plus y இருக்கு, plus y எப்படி எழுதிக்கலாம் அப்படினா plus 2y minus y எழுதிக்கலாம் subtract பண்ணீங்க அப்படினா again உங்களுக்கு plus y வந்துரும் minus 1 equal to 0 இதில் இந்த 2y காமணா வெல்ல எடுத்தீங்க அப்படினா y plus 1 வரும் இங்க minus காமணா வெல்ல எடுத்தீங்க y plus 1 வரும் y plus 1 காமணா வெல்ல எடுத்தீங்க அப்படினா 2y minus 1 வரும் equal to 0 வந்துச்சு இந்த மாதிரி factors method சொன்னால அந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது தனித்தனியா 0 ஈக்குவல் பண்ணிக்கோங்க 2y minus 1 equal to 0 y plus 1 equal to 0 y equal to 1 by 2 வரும் இங்க y equal to minus 1 வரும் again y க்கு பதிலா என்னதுன்னு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க sin x equal to y எடுத்தோம் அப்ப y க்கு பதிலா sin x equal to 1 by 2 அதே மாதிரி இங்க sin x equal to minus 1 சரிங்களா இப்ப பாருங்க sin x equal to sin table எப்ப 1 by 2 வரும் 30 degree எப்ப 1 by 2 வரும் அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம் sin pi by 6 னு எழுதிக்கலாம் pi by 6 னா 30 degree sin sin cancel ஆயிடும் அப்ப x equal to pi by 6 னு வரும் இங்க பாருங்க அதே மாதிரியே sin x equal to minus 1 எப்ப வரும் sin pi by 2 அப்ப 1 வரும் so sin sin cancel ஆயிடுச்சுனா x equal to minus pi by 2 னு வரும் இப்ப நமக்கு x க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு சோ அத கொண்டு போய் என்ன பண்ணனும் நம்பர் லைன்ல செக் பண்ணிட்டு f(x) ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் இப்ப நமக்கு நம்பர் லைன் என்ன கொடுத்திருக்காங்க 0 to pi by 2 pi by 2 அப்படினா 90 டிகிரி சோ இப்போ இங்க என்ன இருக்கு pi by 6 னு இருக்கு சோ pi by 6 அப்படினா 30 டிகிரி சோ கண்டிப்பா 0 ல இருந்து 90 டிகிரிக்குள்ள 30 டிகிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படினா minus pi by 2 கொடுத்திருக்காங்க சோ 0 க்கு அப்புறம் அப்படினாலே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் 0 க்கு லெஃப்ட் சைடுல தான் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும் சோ அப்போ இத வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு pi by 6 மட்டும் எடுத்துப்போம் ஓகேவா x equal to pi by 6 belongs to 0, pi by 2 and x equal to minus pi by 2 does not belongs to 0, pi by 2 so அதனான் இதை neglect பண்ணிரும் இதை மட்டு எடுத்துக்குறும் so அப்பா இது a, இது b, இது c மூனுதிக் கொண்டு பே f of x substitute பண்ணி பார்க்கும் first 0 substitute பண்ணியா அப்படினா 2 cos 0 sin 2 into 0, 0 நுந்துரும் 2 cos 0 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 sin 0 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0 சோ 2 1 சார் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 அடுத்து f of pi by 2 சப்ஸ்டிட் பண்ணலாம் 2 cos x க்கு பதிலா pi by 2 plus sin 2 x க்கு பதிலா pi by 2 சோ இங்க என்ன ஆகும் 2 cos pi by 2 னா 90 டிகிரி cos 90 டிகிரி வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0 ஓகேவா plus இங்க 2 2 cancel ஆயிடும் sin pi னு வரும் sin 180 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0 சோ அப்ப f of pi by 2 equal to 0 சோ அப்ப f of pi by 2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 0 அடுத்து f of pi by 6 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் x க்கு பதிலா pi by 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 cos pi by 6 plus sin 2 x க்கு பதிலா pi by 6 2 cos pi by 6 அப்படினா 30 டிகிரி cos 30 டிகிரியோட வேல்யூ என்னது 0 1 by 2 1 by root 2 root 3 by 2 1 இது sin ஓடது 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதையே அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படினா cos 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஓகேவா சோ அப்ப இங்க என்ன இருக்கு cos pi by 6 னு இருக்கு pi by 6 அப்படினா 30 டிகிரி 30 டிகிரிக்கு என்ன இருக்கு root 3 by 2 plus இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படினா 1 டைம் 3 டைம் sin pi by 3 அப்படினா 60 டிகிரி sin 60 டிகிரிக்கு என்ன இருக்கு root 3 by 2 ஓகேவா சோ இந்த root 3 by 2 இங்க என்ன இருக்கு 2 root 3 by 2 னு இருக்கு plus root 3 by 2 னு இருக்கு ஆட் பண்ணீங்க அப்படினா 3 root 3 by 2 னு வரும் So, இது f of pi by 6 ஓட வேல்யூ இதுல எது maximum னு பாருங்க 2 0 3 root 3 divided by 2 3 root 3 divided by 2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 something மல்டிப்ளை பண்ணி பாருங்க அப்ப therefore absolute maximum என்னன்னு பாத்தீங்க அப்படினா is 3 root 3 divided by 2 at x equal to pi by 6
அதே மாதிரியே அப்சல்யூட் மினிமம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இதுல மினிமம் என்னன்னு பாருங்க 0 சோ அப்ப 0 அட் என்னது x உடைய வேல்யூ 5 பை 2 x உடைய வேல்யூ 5 பை 2 ஆ இருக்கும்போது 0 னு கிடைக்குது ஓகேவா சோ எப்படி போடுறோம்ன்றது புரியுதா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க थैंक यू फॉर वाचिंग